ஹாய் எவ்ரிவான். எமது நாட்டின் ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்கவின் மகன் என்ன செய்கின்றார் என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் காணப்படுகின்றது. ஒவ்வொரு நாட்டின் ஜனாதிபதியின் புதல்வர்கள் எவ்வாறு சுகபோக வாழ்க்கைகள் வாழ்கின்றார்கள் என்பதற்கும் தற்போது அனுரகுமார திசாநாயக்கவின் மகன் வாழும் வாழ்க்கையும் மிக பெரும் வேறுபாடுகளை காட்டுகின்றது. அனுரகுமார திசாநாயக்க பதவி ஏற்பு விழாவில் கூட கலந்து கொள்ளாத நிலையிலே அவருடைய மகன் காணப்பட்டார். இலங்கையை ஆட்சி செய்த பல ஜனாதிபதிகளின் மகன்கள் எவ்வாறான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், தற்பொழுதும் ராஜபக்ச குடும்பத்தின் புதல்வர்கள் எவ்வாறு வாழ்கின்றார்கள் என்பதை அனைவரும் பார்த்துள்ளோம். இலங்கையின் சொத்துக்கள் விற்பனை செய்யப்பட்டமைக்கும் ஊழலுக்கும் மிக முக்கியமான காரணமாக ராஜபக்ச குடும்பமும் ராஜபக்ச குடும்ப உறுப்பினர்களின் வாழ்க்கையும் காணப்பட்டது. ஆனால் AKD என அழைக்கப்படும் அனுர குமார திசாநாயக்கவும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் எளிமையான முறையிலே தொடர்ச்சியாக வாழ்கின்றனர். அதற்கு மிக பெரும் எடுத்துக்காட்டாக AKDயின் மகன் கசுன் திசாநாயக்க காணப்படுகின்றார். இவர் தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். ஒவ்வொரு நாட்டின் ஜனாதிபதிகளும் மிக பெரும் சுகபோக வாழ்க்கை வாழ்வதுடன் அவர்களுடைய குடும்பங்களும் மிக பெரும் சுகபோக வாழ்க்கையை வாழ்கின்றனர். மஹிந்த ராஜபக்சவின் மகன்கள் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களின் சுகபோக வாழ்க்கை, அவர்களுடைய சொத்துக்கள், அவர்கள் பொழுதுக்காக இலங்கையின் சொத்துக்களை எவ்வாறு அளித்தார்கள் என்பது அனைவரும் அறிந்து பார்த்த விடயங்களாக காணப்படுகின்றது. என்றாலும் அனுரகுமார திசாநாயக்க எளிமையான முறையிலே இன்று வரைக்கும் இலங்கையின் ஆட்சியாளராக காணப்படுகின்றார். அதே போன்று அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் இன்று வரைக்கும் எளிமையாகவே வாழ்கின்றனர். அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் வாழ்க்கை முறையை வீடியோ பதிவாக காட்டியிருந்தோம். அவ்வாறானதொரு சம்பவமே அவருடைய மகனின் வாழ்க்கையும் காணப்படுகின்றது. இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று அடுத்த நாள் அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்றிருந்தார். இலங்கை தேர்தலில் வாக்களித்து விட்டு ஒரு பெண் அடுத்த நாள் விமானம் ஊடாக அவர் பணி செய்யும் நாட்டிற்கு திரும்பியிருந்தார். அந்த விமானத்திலே பயணிக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு அருகாமையில் இருந்தவர் ஒருவரை காட்டி இவர் யார் என்று தெரிகின்றதா என்று கேட்டுள்ளார். என்றாலும் குறிப்பிட்ட பெண் தெரியாது என கூறியுள்ளார். அதன் பின்னரே மிக முக்கியமான உண்மையை கூறியுள்ளார். இவர்தான் இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதியான AKD என்று அழைக்கப்படும் அனுரகுமார திசாநாயக்கவின் மகன் என கூறியுள்ளார். அந்த விமானத்திலே பணியாளாக AKDயின் மகன் கசுன் திசாநாயக்க பணியாற்றுகின்றார். அதன் பின்னர் குறிப்பிட்ட பெண் அவரிடம் இது தொடர்பாக விசாரித்த பொழுது உங்களுடைய தந்தையின் பதவியேற்பு நிகழ்விலாவது நீங்கள் கலந்து கொள்ளவில்லையா என விசாரித்துள்ளார். அதற்கு அவர் கூறிய பதில் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருந்தது. தற்போது கூட பழைய ஜனாதிபதிகளின் மகன்கள், உறவினர்கள், தூரத்து சொந்தக்காரர்கள் கூட மிக பெரும் நெருக்கமான முறையில், மிக பெரும் ஆடம்பரமான முறையில் வாழும் நிலையில் ஒரு ஜனாதிபதியின் மகன் இவ்வாறு சாதாரணமாக விமானத்திலே பணியாளாக பயணிப்பது மிக பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது. இவ்வாறான நிலையிலே இலங்கையின் சொத்துக்களை வீணடித்து இவ்வாறு மிக பெரும் ஊழல் ஏற்பட்டு இலங்கை பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுவதற்கும் ராஜபக்ச குடும்ப உறுப்பினர்களும் அவர்களுடைய புதல்வர்களும் அவர்கள் சுகபோகமாக வாழ்வதற்காக இலங்கையின் சொத்துக்களை வீணடித்ததே காரணமாக அமைந்தது. இதற்கு முன்னர் ஆட்சி செய்த பல ஆட்சியாளர்களும் இதனையே செய்திருந்தனர். என்றாலும் அவை அனைத்திற்கு மாற்றமாகவே அனுரகுமார திசாநாயக்கவும் அவருடைய குடும்பமும் காணப்படும் நிலையில் அவருடைய மகனும் தனது தந்தையின் பதவியேற்பு நிகழ்விலே, அதிலும் ஒரு நாட்டின் உயரிய பதவியான ஜனாதிபதியாக பதவியேற்பு நிகழ்வில் கூட கலந்து கொள்ளாத நிலையில் அவர் கூறிய பதில் இன்று எனது வேலை நாளாக காணப்படுகின்றது. அதன் காரணத்தினால் தந்தையின் பதவியேற்பிலே கலந்து கொள்ள முடியாத நிலை காணப்படுகின்றது. எனது வேலையும் எனது சேவையுமே எனக்கு முக்கியமானது, அதனையே தந்தையும் வலியுறுத்துவார். அதன் காரணத்தினாலே பதவியேற்பில் கூட கலந்து கொள்ளாமல் வேலைக்கு வந்ததாக கசுன் திசாநாயக்க AKDயின் மகன் கூறியிருந்தார். இவ்வாறானவர்களே நாட்டிற்கு தேவை. ஊழலுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களாக மாத்திரமன்றி அதனை தமது வாழ்விலும் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனையே AKD செயற்படுத்தி வருகின்றார். அதே போன்றே அவருடைய புதல்வர் கசுன் திசாநாயக்கவும் காணப்படுகின்றார். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.